ஓம் சாய்ராம். சாய் சத்சரிதத்தின் மூலம் ஞான பாதையில் இன்றைய பகுதி சுக பிரம்ம ரிஷி பற்றி இறுதி பகுதி. தேஜஸ்வியான சுகர் உலக ஆசைகள் இன்றி பிரம்மமானார். இந்த நேரத்தில் ஒரு நாள் பிள்ளையை காணாமல் வியாசர் சுகா சுகா என்று அழைத்தார். சுகரை பிரம்மம் என்பதார் மரம் மட்டை என அனைத்தும் என்ன என்ன என்று கேட்டு பதிலளித்தன. ஆனாலும் அதில் சுகர் கூறல் இல்லாததால் மேலும் தேடிக்கொண்டே போனார் வியாசர். அப்போது ஆற்றின் கரையேறும் சுகர் நடந்து போவதை தூரத்திலிருந்து பார்த்த வியாசர் அவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே சென்றார். சில பெண்கள் ஆற்றில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தனர். சுகர் அவரை கடந்து சென்றார். ஓரிரு நிமிடத்தில் அதே இடத்திற்கு வயதான வியாசர் வர குளித்துக் கொண்டிருந்த பெண்கள் அவரை பார்த்து பதறி கரையோரம் ஓடி முழுமையாக ஆடை உடுத்தினர். இதை கண்ட வியாசர் திகைத்து போனார். இளைஞனான தன் மகன் சென்றபோது சிறிதம் கலங்காத பெண்கள் தற்போது இவ்வாறு நடந்து கொள்ள காரணம் கேட்டார் வியாசர். அவர்களோ சுக பிரம்ம ரிஷி பார்வையில் ஆண் பெண் பேதம் இருக்காது என்றனர். இந்த சுக பிரம்ம ரிஷி தான் பரிஷித் மகாராஜன் வைகுந்தம் எய்த தனது தந்தை தன் மன அமைதி பெற இயற்றிய ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாட்களுக்குள் எடுத்துரைத்தார். அதனால் ஸ்ரீமத் பாகவதம் இன்றும் பிரபலமாக உள்ளது. இன்றும் 16 வரம் பெற்ற மார்க்கண்டேயன் இவரது சீடன். இவரது மற்றொரு சீடன் கௌடபாதர். அவரது சீடர் கோவிந்த பகவத் பாதர். அவரது நேர் சீடர்தான் ஆதிசங்கரர். இதிலிருந்து சுகமுனிவரின் பெருமையை உணரலாம். இவரது காயத்ரி மந்திரம் ஓம் வேதாத்மகாய வித்மகே வியாச புத்திராய தீமகி தன்னோ சுகர் பிரசோதயாத்.